வணக்கம் மக்களே. தமிழில் ஒரு மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகை அப்படின்னா நடிகை ஸ்ரீவித்யாவை தான் வந்து சொல்லுவோம். தளபதி படத்தில் இசைஞானி இளையராஜாவுடைய இசையை எப்படி எல்லாராலையும் மறக்க முடியாமல் இருக்கோ, அதே மாதிரி அந்த சின்ன தாயவள் அப்படிங்கிற பாட்டுக்கு வந்து வரக்கூடிய அந்த அம்மாங்கிற கேரக்டரில் நடித்த ஸ்ரீவித்யாவையும் யாராலையும் வந்து மறக்க முடியாது. ஆனால் அப்பேற்பட்ட நடிகை ஸ்ரீவித்யா இறந்து போன சம்பவம் தமிழ் திரையுலகத்தில் பலரையும் அதிர்ச்சி அடைய செஞ்சது. காரணம் என்னென்னா, அவங்க புற்றுநோயால் வந்து பார்த்தினா இறந்து போனாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க சந்தித்த அவங்களுடைய கண்ணீர் கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். எம்எல் வசந்தகுமாரி, இவங்க புகழ்பெற்ற மிகப்பெரிய கர்நாடக சங்கீதத்தில் பாடக்கூடிய பாடகி தான் எம்எல் வசந்தகுமாரி. அந்த எம்எல் வசந்தகுமாரியோடைய மகள் தான் நடிகை ஸ்ரீவித்யா. இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்களால் முதன் முதல்ல அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசனோட சேர்ந்து வந்து நடித்தாங்க. ஆனால் இது ஒரு பக்கம் வந்து போய்கிட்டே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அபூர்வ ராகங்கள் படம் மூலியமாக கமலஹாசன் வந்து ஒருதலையாக நடிகை ஸ்ரீவித்யாவை காதலிக்க ஆரம்பித்தார். தன்னை விட ரெண்டு வயசு மூத்தவங்களாக இருக்கும் நடிகை ஸ்ரீவித்யாவில் அழகில் மயங்கி ஒருதலையாக கமலஹாசன் வந்து காதலிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் வயது வித்தியாசம் காரணத்தினால கமலஹாசனோட காதலை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நடிகை ஸ்ரீவித்யா தவிக்க ஆரம்பித்தாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு வந்து தெரியாமல் அதை வந்து ஒரு வழியாக அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மனநோக்குள்ள அவங்களும் வந்து அதை வந்து தவிர்த்தாங்க. அதுக்கப்புறமும் 1976 ஜார்ஜ் தாமஸ் அப்படிங்கிறவங்கள காதலித்து நடிகை ஸ்ரீவித்யா திருமணம் வந்து செஞ்சிட்டாங்க. அப்படி திருமணம் செய்கிறப்ப இவங்க வந்து ஒரு இந்து பாரம்பரியம், கணவர் ஒரு கிறிஸ்தவ பாரம்பரியம் அப்படிங்கிறதுனால பல்வேறு கடுமையான எதிர்ப்புகள் ஸ்ரீவித்யாவோட வீட்டிலிருந்து வந்தது. ஆனால் அந்த எதிர்ப்புகள் எல்லாத்தையும் வந்து தாண்டி 1976 இவங்க காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இதனால் கமலஹாசனும் ரொம்ப மனசு நொந்து போயிட்டார். இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப நம்ம காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டது ரொம்ப தப்பு போல், பேரண்ட்ஸ் பேச்சை மதிக்காமல் வந்து பண்ணது ரொம்ப தப்பு போல் அப்படின்னு நடிகை ஸ்ரீவித்யாவுக்கு லேட்டாக தான் வந்து புரிய ஆரம்பித்தது. என்ன காரணம் அப்படின்னா, பல்வேறு கருத்து வேறுபாடுகள், அதே சமயம் நீ ஏன் மதத்துக்கு வந்து மாறணும் வைக்கணும் அப்படின்னு பயங்கர டார்ச்சர், கணவன் வந்து பார்த்தோன்னா கொடுமை, இது மாதிரி பல சம்பவங்கள் வந்து நடந்ததுனால நடிகை ஸ்ரீவித்யா மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க டைவர்ஸ் கேட்டாங்க. ஆனால் தன்னுடைய மதத்தில் டைவர்ஸ் கொடுக்குறதெல்லாம் வந்து சரியில்லை அப்படின்னு மதத்தை காரணம் காட்டி பல வருஷமாக வந்து டைவர்ஸ் கொடுக்காமல் இருந்தார் ஜார்ஜ் தாமஸ். அதுக்கப்புறம் 1980 சட்டப்படி இவங்களுக்கு விவாகரத்தானது. இப்போ விவாகரத்தானதுக்கப்புறமும் இந்த கவலையை எப்படியாவது வந்து மறக்கணும், இதிலிருந்து முதல்ல வந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த துயரங்களை மறக்க பல்வேறு படத்தில் நடிகை ஸ்ரீவித்யா நடிக்க ஆரம்பித்தாங்க. குணச்சித்திர வேடத்திலையும் வந்து நடிக்க ஆரம்பித்தாங்க. 1976 தான் நடிகை ஸ்ரீவித்யாவுடைய கல்யாணம் முடிஞ்சது. 1976 கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 கமலஹாசன் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தார். அதுக்கப்புறம் 1978 டான்சர் வாணிகணபதியை கமலஹாசன் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 1988 நடிகை சரிகாவை இவர் திருமணம் செஞ்சுக்கிட்டார் கமலஹாசன். அதுக்கப்புறமும் சரிகாவை வந்து முறைப்படி விவாகரத்து வந்து பண்ணிட்டு நடிகை கௌதமி கூட லிவிங் டுகெதர் லைஃப்பில் வாழ ஆரம்பித்தாப்புல. இப்போ நாட்கள் ஓட ஆரம்பித்தது, அப்படியே நிறைய படத்தில் வந்து நடிக்க ஆரம்பித்தாங்க. இவர் வளர்ந்து மிகப்பெரிய உலக நாயகனாக வந்து ஒரு பக்கம் வந்து ஆக குணச்சித்திர வேடத்தில் நடிகை ஸ்ரீவித்யா வந்து நடித்து வர ஒரு கட்டத்தில் என்னாச்சு அப்படின்னா, நடிகை ஸ்ரீவித்யாவுக்கு கேன்சர் அப்படிங்கிற ஒரு நோய் வர ஆரம்பித்தது. புற்றுநோய் வர ஆரம்பித்தோடனே என்ன பண்ணுன்னு தெரியாமல் மரணப்படுக்கையில் படுத்த படுக்கையாக வந்து கிடந்தாங்க. இவங்க சென்னையில் பிறந்து தமிழை தாய்மொழியாக வந்து கொண்ட ஸ்ரீவித்யா இப்போ கேரளாவில் திருவனந்தபுரத்தில் தான் வந்து வாழ்ந்து வந்தாங்க. அதாவது நான் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் அவங்க திருவனந்தபுரத்தில் தான் வந்து வாழ்ந்து வந்தாங்க. கமலஹாசன் வந்து என்ன பண்ணார்னா, எப்படியாவது வெளிநாட்டிற்கு சென்று தீவிர சிகிச்சை பெற ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. 1000 இருந்தாலும் கமலுடைய முதல் காதலி, சதைப்பற்றில்லாத காதல் கமலஹாசனுக்கு ஸ்ரீவித்யா மேலே அதிகமாக வந்து இருந்தது. நேராக போனார் கமலஹாசன், போய் ஸ்ரீவித்யாவை பார்த்து கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பித்தார். கவலைப்படாத, உனக்கு வேணுங்கிற எல்லா செலவையும் நான் வந்து ஏற்றுக்கிறேன், ஃபாரின் போய் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணணும்னு ஏற்பாடு செஞ்சுட்ருக்கக்கூடிய அந்த சூழலில் நடிகை ஸ்ரீவித்யா மரணப்படுக்கையில் படுத்து கிடந்தவங்க அப்படியே இறந்து வந்து போயிட்டாங்க. நடிகை ஸ்ரீவித்யா இறந்ததுக்கப்புறமும் பார்த்தா ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் காத்திருந்தது. அதே சமயத்தில் பல பேர் ஸ்ரீவித்யாவை பாராட்டினாங்க. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தா, தன்னுடைய சொத்துக்களையும் தன்னுடைய இடத்தையும் தன்னுடைய நகைகளையும் தன்னை பாதுகாத்து வந்த வேலைக்காரவங்க பேரில் உயில் எழுதி வச்சுருக்காங்க. இந்த பெருந்தன்மையை பார்த்து எல்லாருமே வந்து பாராட்டினாங்க. அதோடு மட்டும் வந்து இல்லாமல் கேரள அரசு 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் இவரோட உடலை நல்லடக்கம் செஞ்சாங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான பல வீடியோக்களை உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பிள் கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.